ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வெற்றி ஐஎஸ் அகாடமி தென்காசி. நாம் இன்றைக்கி 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 15th லெசன், அதாவது அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படிங்கிற லெசன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடத்தில் என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, ஹைட்ரோ கார்பன் உடைய வகைகள், படிம எரிபொருள்னா என்ன, அது எவ்வாறு நமக்கு யூஸஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பெட்ரோலியம் சுத்திகரிப்பு எப்படி பண்ணுறாங்க, நிலக்கரியுடைய பயன்கள் என்ன, நள்ளிரவு வாய்க்கள்னால் என்ன, நம்ம புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல், புதுப்பிக்க இயலாத ஆற்றல், ஸோ அந்த இதெல்லாம் பற்றி நாம் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில், நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறையா வேதியியல் பொருள்கள் நம்ம பயன்படுத்துகிறோம், சரிங்களா. நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று, நாம் உண்ணும் உணவு, நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களுமே வேதியியல் கலந்ததாக இருக்கும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கால்சியம், பொட்டாசியம், சல்ஃபர், மெக்னீசியம் போன்ற தனிமங்கள் நம்ம உடம்புல அதிகமாகவே இருக்குது. உடலில் நடைபெறக்கூடிய பல்வேறு வேதி வினைகளில் வேதியியல் நிகழ்வும் நடைபெறுது. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பல்வேறு வேதி சேர்மங்களை சார்ந்ததாக இருக்கும். ஸோ அவற்றில் ஹைட்ரோ கார்பன்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான அதாவது பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கும். ஒட்டுமொத்த நாகரிகமும் ஹைட்ரோ கார்பன்கள் உதவியால் தான் வளர்ந்துட்டு வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவை படிம எரிபொருட்களான பெட்ரோலியம், நிலக்கரி மற்றும் இயற்கை வாயுக்களை உண்டாக்குதான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஹைட்ரோ கார்பன்கள் பற்றி பார்க்கலாம். ஹைட்ரோ கார்பன்கள் என்பவை ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் அணுக்கள் கொண்ட கரிம சேர்மங்கள். இவை எரியக்கூடியதாக இருக்குமா, எரிக்கப்படும் போது பெருமளவில் வெப்பத்தை வெளியிட்டு கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராவியை தரும் அப்படிங்கிறதுனால இதை வந்து ஹைட்ரோ கார்பன்கள் எரிபொருள்களாக நாம் பயன்படுத்துகிறோம். இதனுடைய மூலங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹைட்ரோ கார்பன்கள் இயற்கையில் உருவாகிறது. மேலும் படிம எரிபொருட்களான பெட்ரோலியம், இயற்கை வாயு மற்றும் நிலக்கரியிலையுமே இது காணப்படுது. சுமார் 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தாவரங்கள், விலங்குகள் இதெல்லாமே இறந்ததுக்கப்புறம் கடலுடைய அடிப்பகுதியில் புதஞ்சிருமா. காலப்போக்கில் அவை பல்வேறு மண்ணடுக்குகளாலும் சேராலும் மூடப்படுது. ஸோ அதுக்கப்புறம் பூமியின் உட்பரப்பில் புதையுண்ட அதிக வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தினால் அழுத்தப்பட்டு படிம எரிபொருட்களான எண்ணெய் மற்றும் இயற்கை வாயுவாக மாற்றப்படுது. இந்த எரிபொருட்கள் சிறு சிறு இடைவெளிகளை கொண்ட பாறைகளுக்கிடையே காணப்படும். இந்த பாறைகள் கடலுக்கு அடியில் காணப்படுது. இந்த பாறைகளை துளையிட்டு ஹைட்ரோ கார்பன்கள் வெளியே எடுக்கப்படுது. ஹைட்ரோ கார்பன்கள் பல்வேறு வகையான மரங்களிலும் தாவரங்களிலும் கூட காணப்படுதாம். நெக்ஸ்ட்டு ஹைட்ரோ கார்பன்களுடைய பண்புகள் பற்றி பார்க்க போகிறோம். பல்வேறு வகையான வேதி சேர்மங்களும் ஹைட்ரோ கார்பன்கள் தனித்துவமான பண்புகளை பெற்றிருக்கு. பெரும்பாலான ஹைட்ரோ கார்பன்கள் நீரில் கரையாதவை. ஹைட்ரோ கார்பன்கள் நீரை விட அடர்த்தி கம்மியாக இருக்குமா, அவை நீரோட மேற்பரப்பில் மிதக்கும். அதாவது நீரை விட அடர்த்தி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதோட மேற்பரப்பில் மிதக்குது. பெரும்பாலான ஹைட்ரோ கார்பன்கள் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் நமக்கு கொடுக்குது. ஹைட்ரோ கார்பன்கள் வாயுக்களாகவும், திரவங்களாகவும் மற்றும் மெழுகு போன்ற திண்மங்களாகவும் காணப்படுது. ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஹைட்ரோ கார்பன்கள் வந்து ஃபஸ்ட்டு வாயுக்களாக காணப்படுதுன்னு சொல்லியிருக்கோமா. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மீத்தேன் மற்றும் ப்ரோப்பேன். நெக்ஸ்ட்டு திரவங்களாக அப்படின்னா ஹெக்சேன் மற்றும் பென்சேன். அதுக்கப்புறம் திண்மங்களாக அப்படின்னா பாராபின். நெக்ஸ்ட்டு ஹைட்ரோ கார்பன்கள் ஒன்றுன்னொன்று இணைந்து வேதிப்பிணப்புகளை உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டவை. இந்த பண்பு சங்கிலி தொடராக்கம், அதாவது கேண்டினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பண்புனால அவை அதிக எண்ணிக்கையிலான சிக்கலான மூலக்கூறுகளை நமக்கு உண்டாக்கி தருது. நெக்ஸ்ட்டு ஹைட்ரோ கார்பன்களுடைய வகைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஹைட்ரோ கார்பன்கள் கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் அணுக்கள் வெவ்வேறு வேதிப்பிணைப்புகளாக இணைக்கப்பட்டிருக்கு. ஹைட்ரோ கார்பன்களில் உள்ள கார்பன் அணுக்களும் இடையிலான பிணைப்பின் தன்மையை கொண்டு பல்வேறு ஹைட்ரோ கார்பன்கள் வகையை உண்டாக்குது. ஸோ பொதுவாக ஹைட்ரோ கார்பன்கள் 4 வகைன்னு நாம் சொல்வோம். அல்கேன்கள், அல்கீன்கள், அல்கைன்கள் மற்றும் அரீன்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக சில ஹைட்ரோ கார்பன்கள் மீத்தேன், எத்திலின், அசிட்டிலின் மற்றும் பென்சின் ஆகியவை ஆகும். அதாவது ஹைட்ரோ கார்பனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. மீத்தேன், எத்திலின், அசிட்டிலின், பென்சின் இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள். ஸோ ஹைட்ரோ கார்பன்கள் பொதுவான 4 வகைகள்னு கொடுத்துருக்காங்களே, அதெல்லாம் என்னது அப்படின்னா அல்கேன்கள், அல்கீன்கள், அல்கைன்கள், அரீன்கள். நெக்ஸ்ட்டு மீத்தேன் என்பது ஒரு மிகவும் எளிய ஹைட்ரோ கார்பன்கள் வகையைச் சேர்ந்தது. இதில் ஒரு கார்பன் அணுவுடன் 4 ஹைட்ரஜன் அணுக்கள் இணைக்கப்பட்டிருக்கும். அதாவது CH4 சொல்வோலையா. ஸோ அதுதான் மீத்தேன். ஒரு நிறமற்ற, மனமற்ற மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு வாயு. இது சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிபொருளாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறதுனால இது தீங்கு தரும் விளைபொருட்கள் எதையும் உருவாக்குறது கிடையாதா. இது மின்சார உற்பத்தியில் எரிபொருளாக பயன்படுது. மீத்தேன் சதுப்பு நில புதர்களில் காணப்படுறதுனால இதை சதுப்பு நில வாயுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போனா மீத்தேனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னது அப்படின்னா சதுப்பு நில வாயு. இறந்து போன மற்றும் அழுகுகிற தாவரங்களும் விலங்குகளும் மீத்தேன் வாயுவை வெளிவிடக்கூடியதாக இருக்கும். இது ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளமாக இருக்குது. கழிவு நீரில் உள்ள அழுகும் பொருட்களை நுண்ணுயிரிகள் கொண்டு சிதைக்கும் போது நமக்கு மீத்தேன் வாயு உருவாகுது. ஸோ அதனுடன் சேர்ந்து தான் கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபேட் போன்ற வாயுக்களும் வெளிவருது. இவற்றை நீக்கிய பிறகு மீத்தேன் வாயுவை ஒரு தரமான எரிபொருளாக நம்மளால் பயன்படுத்த முடியுமா. நெக்ஸ்ட்டு
ஹைட்ரோ கார்பன்களுடைய மூலக்கூறு வாய்ப்பாடும் அதோடைய பெயர்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மீத்தேன், மீத்தனுடைய வாய்ப்பாடு அப்படின்னா சிஹெச் ஃபோர், அது எந்த அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறதும் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நெக்ஸ்ட்டு ஈத்தேன் சி டூ ஹச் சிக்ஸ், ப்ரொப்பேன் சி த்ரீ ஹச் எயிட், பியூட்டேன் சி ஃபோர் ஹச் டென், பெண்டேன் சி ஃபைவ் ஹச் டுவெல். நெக்ஸ்ட்டு ப்ரொப்பேன், இதுவும் மனமற்ற மிகவும் எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு வாயு. இது காற்றை விட கனமானதாக இருக்கும். இது அதிக அழுத்தத்தினால் திரவமாக்கப்பட்ட பியூட்டேனுடன் சேர்ந்து திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயுக்களாக பயன்படுத்தப்படுது. அதாவது எல்பிஜின்னு சொல்லுவோம், லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயுக்களாக பயன்படுத்தப்படுது. ப்ரொப்பேன் வெப்பப்படுத்துவதற்கும் சமைப்பதற்கும் மற்றும் வாகனங்களில் எரிபொருளாகவும் பயன்படுத்தப்படுது. ப்ரொப்பேன் வாயு குளிர்பதன பொருட்களாகவும் பயன்படுத்தப்படுதாம். நெக்ஸ்ட்டு பியூட்டேன், அறை வெப்பநிலை மற்றும் வளிமண்டல அழுத்தத்தில் வாயுவாக இருக்கும். இது நிறமற்ற மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய வாயு. இது அறை வெப்பநிலையில் மிக எளிதில் ஆவியாகக்கூடியதாக இருக்குது. அதாவது பியூட்டேன்னா இருக்கிறதுலேயே ஆவியாகக்கூடியதாக இருக்குது. இது செயற்கை வாசனை பொருட்கள் போன்ற ஏரோசால் தெளிப்பான்கள் உந்தியாகவும் எரிபொருளாகவும் பயன்படுத்தப்படுது. பியூட்டேன் அப்படிங்கிறது குளிர்பதன பொருட்களாக பயன்படுத்தப்படுது. பியூட்டேன் டார்ச் விளக்குகளில் எரிபொருளாகவும் பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட்டு பெண்டேன்கள் குறைந்த கொதிநிலை கொண்ட திரவமாக இருக்க, இவை ஆய்வகங்களில் கரைப்பான் மற்றும் எரிபொருளாக பயன்படுத்தப்படுது. இவை பாரிஸ்டைரின் என்ற வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுது. நெக்ஸ்ட்டு இயற்கை வாயு, இயற்கை வாயு என்பது மீத்தேன், உயர் அல்கேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஆகிய வாயுக்களை உள்ளடக்கிய இயற்கையிலேயே காணப்படக்கூடிய ஹைட்ரோ கார்பன் வாயுக்களின் கலவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இயற்கை வாயு அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்களுடைய கலவை, சரிங்களா? ஸோ என்னென்ன வாயுவை சொல்லியிருக்காங்க அப்படின்னா மீத்தேன், உயர் அல்கேன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஹைட்ரஜன் சல்ஃபைட், இந்த வாயுக்களுடைய கலவையாக இருக்குமா. இயற்கை வாயுவில் மீத்தேன் மற்றும் மீத்தேன் போன்ற கீழ்நிலை ஹைட்ரோ கார்பன்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை உலர் வாயு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதுலாம் இயற்கை வாயுவில் மீத்தேன், ஈத்தேன் போன்ற கீழ்நிலை ஹைட்ரோ கார்பன்கள் இருந்தது அப்படின்னா அதை தான் வந்து உலர் வாயு அப்படின்னு சொல்கிறோம். ப்ரொப்பேன் மற்றும் பியூட்டேன் போன்ற உயர்நிலை ஹைட்ரோ கார்பன்கள் இருந்தால் அந்த வாயுவை தான் ஈரவாயுன்னு சொல்கிறோம். ஸோ இதிலே ரெண்டு கேசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உலர் வாயு, அதுக்கப்புறம் ஈரவாயு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலர் வாயு அப்படின்னா இயற்கை வாயுவில் மீத்தேன், ஈத்தேன் போன்ற கீழ்நிலை ஹைட்ரோ கார்பன்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் உலர் வாயு. நெக்ஸ்ட்டு ப்ரொப்பேன் பியூட்டேன் போன்ற உயர்நிலை ஹைட்ரோ கார்பன்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் ஈரவாயுன்னு சொல்லியிருக்காங்க. இயற்கை வாயுவானது எண்ணெய் கிணறுகளில் எண்ணெய் மட்டத்திற்கு மேலே தான் காணப்படுது. இந்த வாயுவானது கடல் மட்டத்திற்கு கீழே உள்ள பாறைகளில் காணப்படும் சிறு இடைவெளிகளில் காணப்படுது. ஸோ அப்படிங்கிறதுனால இதை நம்ம தேக்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கமான முறையில் எண்ணெய் கிணறுகளை தோண்டுவதன் மூலம் இவற்றை நம்ம வெளிக்கொண்டு வர முடியுது. இயற்கை வாயு சில நேரங்களில் எண்ணெயுடன் சேர்ந்தும் காணப்படுது. இந்த நிலையில் எண்ணெயுடன் சேர்ந்து மேல் பகுதிக்கு கொண்டு வரப்படுது. ஸோ அதனால் இதை வந்து இணைந்த வாயு அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை வாயு வெப்பப்படுத்துவதற்கும் சமைப்பதற்கும் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கும் பயன்படும் ஒரு படிம எரிபொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இயற்கை வாயுவை வெப்பப்படுத்துறதுக்கு, சமைக்கிறதுக்கு, மின்சாரம் உற்பத்தி செய்கிறதுக்கு போன்ற பயன்பாடுகள்னால இதை படிம எரிபொருள் சொல்கிறோம். இந்த வாயு திரிபுரா, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், கிருஷ்ணா கோதாவரி படுகைகள் மற்றும் தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா பகுதி இருக்கு இல்லையா, ஸோ இந்த பகுதிகள்லாம் காணப்படுதா. இவை சதுப்பு நில பகுதிகளிலும் கழிவுநீர் கால்வாய்களிலும் உள்ள சிதைவடையும் கரிம பொருட்களிலிருந்து உருவாகுது. இவ்வாறு உருவாகும் இயற்கை வாயுவில் மீத்தேன் முதன்மையானதாக இருக்கும். அதாவது அதிக அளவில் மீத்தேன் கேசஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸு, எல்பிஜி சிலிண்டர்களில் ப்ரொப்பேன் வாயு பயன்படுத்தப்படுது. அது மனமற்ற வாயு அப்படிங்கிறதுனால அதில் கசிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளால் கண்டறிய முடியாது இல்லையா. ஸோ அதனால் மெர்க் கேப்டன் அப்படிங்கிற துர்நாற்றம் தரக்கூடிய ஒரு வேதிப்பொருளை எல்பிஜி கேஸுடன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கலக்கிறாங்க. ஸோ இதனால் நமக்கு கேஸஸ் ஸ்மெல், அதாவது வாயு கசிவு இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் சீக்கிரமே கண்டறிய முடியுதான். ஸோ கலக்கக்கூடிய பொருள் என்னது அப்படின்னா மெர்க் கேப்டன் அப்படிங்கிற பொருள். நெக்ஸ்ட்டு இயற்கை வாயுவோட பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம். இயற்கை வாயு தொழிற்சாலைகள்லையும் வீடுகள்லையும் எரிபொருளாக பயன்படுத்தப்படுது. அதாவது எரிபொருளாக பயன்படுத்தப்படுது. எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா தொழிற்சாலைகள்லையும் வீடுகள்லையும். நெக்ஸ்ட்டு மின் உற்பத்தி செய்யக்கூடிய மின் நிலையங்களில் பயன்படுது. வெப்ப ஆற்றலின் மூலம் மின் உற்பத்தி செய்யக்கூடிய மின் நிலையங்களில் பயன்படுத்தப்படுது. பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு பதிலாக வாகனங்களில் எரிபொருளாக பயன்படுத்தப்படுது. வெப்பப்படுத்தும் பொழுது இது சிதைவடைந்து ஹைட்ரஜன் மற்றும் கார்பனை தருது. இவ்வாறு உருவாகும் ஹைட்ரஜன் வாயு உர உற்பத்தியிலையும் பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட்டு
பல்வேறு வேதிப்பொருட்கள் செயற்கை இலைகள் கண்ணாடி இரும்பு பிளாஸ்டிக் மற்றும் பெயிண்ட் போன்ற உற்பத்தி செய்ய பயன்படுதான் இது மின்சாரம் உற்பத்தியிலையும் செய்ய பயன்படுது சுற்றுச்சூழலினால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து ஓவியங்களையும் தொன்மையான கலைப்பொருட்களையும் காப்பதற்கு மிதமான வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் நமக்கு தேவைப்படுது எனவே அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க இயற்கை வாயு பயன்படுத்தப்படுது நெக்ஸ்ட்டு இயற்கை வாயுவை பற்றி நன்மைகள் பார்க்க போகிறோம் இது வந்து எளிதில் எரியக்கூடியது அப்படிங்கிறதுனால பெருமளவு வெப்பத்தை நமக்கு கொடுக்குது சரிங்களா ஸோ எரியும் பொழுது எந்த கழிவையும் இது தருவதில்லை எரியும் பொழுது புகையை வெளிவிடாததால் சுற்றுச்சூழலுக்கு இது மாசு ஏற்படுத்தாது இந்த வாயுவை குழாய்கள் மூலம் எளிதில் நாம் எடுத்து செல்ல முடியும் இதனை வீடுகளிலும் தொழிற்சாலைகளிலும் நேரடியாக எரிபொருளாக கூட பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அழுத்தப்பட்ட இயற்கை வாயு அதிக அழுத்தம் கொண்ட இயற்கை வாயுவை அழுத்தும் பொழுது அழுத்தப்பட்ட இயற்கை வாயு நமக்கு கிடைக்குது இது தற்போது தானியங்கி வாகனங்களில் எரிபொருளாக பயன்படுத்தப்படுது இதில் முதன்மையான ஹைட்ரோ கார்பன்களான மீத்தேன் அப்படிங்கிறது இருக்குமா சரிங்களா அதாவது மீத்தேன் வந்து கிட்டத்தட்ட 88.5% இருக்குமா பெரிய சரக்கு வாகனங்களில் எடுத்து செல்வதற்காக இது திரவமாக்கப்படுது இது திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயு அப்படின்னு சொல்கிறாங்க சிஎன்ஜி அதிக அழுத்தத்திலும் எல்என்ஜி மிக குளிரூட்டப்பட்ட திரவ நிலையிலும் சேமித்து வைக்கப்படுது அதாவது அழுதிய அழுத்தம் அப்படின்னா சிஎன்ஜி சரிங்களா மிக குளிரூட்டப்பட்ட திரவ நிலை அப்படின்னா எல்என்ஜி ஸோ இதனுடைய பண்புகள் பற்றி பார்க்க போகிறோம் இது மிகவும் மலிவான மற்றும் தூய்மையான எரிபொருள் இதை பயன்படுத்தும் வாகனங்கள் மிக குறைவான கார்பன் டை ஆக்சைடையும் ஹைட்ரோ கார்பன்கள் புகையையும் வெளிவிடக்கூடியதாக இருக்குது பெட்ரோல் மற்றும் டீசலை விட மிக விலை கம்மியானதாக இருக்குமா நெக்ஸ்ட்டு சிஎன்ஜியோடைய சராசரி இயைப்பு பற்றி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து மீத்தேன் மீத்தேன் வந்து 88.5% நெக்ஸ்ட்டு ஈத்தேன் 5.5% ப்ரொப்பேன் 3.7% பியூட்டேன் 1.8% பென்டேன் 0.5% நெக்ஸ்ட்டு பிற எரிபொருளுடைய வாயுக்கள் இயற்கை வாயுவை தவிர மேலும் சில வாயுக்களையும் நம்ம எரிபொருளாக பயன்படுத்துகிறோம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா உற்பத்தி வாயு நிலக்கரி வாயு உயிரி வாயு மற்றும் நீர்வாயு ஃபஸ்ட்டு ஒன் உற்பத்தி வாயு உற்பத்தி வாயு அப்படிங்கிறது கார்பன் மோனாக்சைடு வாயுவும் நைட்ரஜன் வாயுவும் கலந்த கலவை ஸோ அப்படின்னா உற்பத்தி வாயு அப்படிங்கிறது கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் நைட்ரஜன் வாயு இது ரெண்டுமே கலந்த கலவை செஞ்சூடான கல்கரியின் மீது 1100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீராவி கலந்திருக்கக்கூடிய காற்றினை செலுத்துவதன் மூலமாக இது உருவாக்கப்படுது அதாவது இது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா செஞ்சூடான கல்கரி இருக்கு இல்லையா ஸோ அதன் மீது 1100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீராவி கலந்திருக்கக்கூடிய காற்றினை செலுத்தும் போது இது உருவாக்கப்படுது ஸோ இது எஃகு உற்பத்தி தொழிற்சாலைகளில் எரிபொருளாக பயன்படுத்தப்படுதான் உற்பத்தி வாயு வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு பெயர்களில் அறியப்படுது ஸோ இது வந்து அமெரிக்காவில் மரவாயு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலாந்தில் உறிஞ்சி வாயு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதாவது உற்பத்தி வாயுவை அமெரிக்காவில் மரவாயுன்னு சொல்கிறாங்க இங்கிலாந்தில் உறிஞ்சி வாயு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நிலக்கரி வாயு இது ஹைட்ரஜன் மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றை கொண்ட ஒரு கலவையாக இருக்குது நிலக்கரியை சிதைத்து வடிப்பதன் மூலம் இது பெறப்படுதான் சிதைத்து வடித்தல் என்பது காற்றில்லா சூழ்நிலையில் நிலக்கரியை வெப்பப்படுத்துகிறது இவ்வாயு எஃகு உற்பத்தியிலையும் பயன்படுத்தப்படுது திறந்த வெப்ப உலை சூடுபடுத்தப்பட அதாவது சூடுபடுத்தவும் பயன்படுது இவ்வாயு எஃகு உற்பத்தியில் பயன்படுத்தப்படுது நெக்ஸ்ட்டு திறந்த வெப்ப உலை சூடுபடுத்துகிறாங்க இல்லையா ஸோ அந்த இதில் பயன்படுது சில உலோகவியல் செயல்பாடுகளில் ஒடுக்கு பொருளாகவும் இந்த வாயு வந்து பயன்படுத்தப்படுது நெக்ஸ்ட்டு நீர்வாயு இது கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்களுடைய கலவையாக இருக்குது இதையும் கல்கரியின் மீது 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீராவியை செலுத்துறதன் மூலமாக இந்த வாயு வந்து உற்பத்தி செய்யப்படுது அதாவது நீர்வாயு அப்படிங்கிறது உற்பத்தி செய்கிறாங்க இது தொகுப்பு வாயு என்றும் அழைக்கப்படுது நீர்வாயுவை தொகுப்பு வாயு அப்படின்னு சொல்கிறாங்க மெத்தனால் மற்றும் எளிய ஹைட்ரோ கார்பன்களை உற்பத்தி செய்ய இது பயன்படுது தொழிற்சாலைகளில் எரிபொருளாகவும் பயன்படுது ஆக மொத்தம் ஹைட்ரோ கார்பன்கள் எல்லாமே எரிபொருளாக நமக்கு பயன்படுது நெக்ஸ்ட்டு உயிரி வாயு உயிரி வாயு அப்படிங்கிறது மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வாயுக்களுடைய கலவையாக இருக்குது இந்த வாயு கரிம பொருட்களை உண்டு பண்ணும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளுடைய கழிவுகளை சிதைவடைய செய்வதன் மூலமாக உருவாக்கப்படுது காற்றுலா சூழ்நிலையில் கரிம பொருட்கள் சிதைவடையும் பொழுது உயிரி வாயு உற்பத்தி ஆகுது அதாவது காற்றுலா சூழ்நிலை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ஆக்சிஜன் அந்த இடத்துல இல்லாத சூழ்நிலை அதைத்தான் நம்ம காற்றுலா சூழ்நிலை அப்படின்னு சொல்வோம் ஸோ காற்றுலா சூழ்நிலையில் கரிம பொருட்கள் சிதைவடையும் பொழுது உயிரி வாயு உற்பத்தி ஆகுது இது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலத்திற்கு ஒரு உதாரணமாக இருக்குது ஸோ அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலத்திற்கு ஒரு உதாரணம் அப்படின்னா உயிரி வாயு
நெக்ஸ்ட்டு நிலக்கரி. படிம எரிபொருட்களுள் நிலக்கரியும் ஒரு ஒன்று தான். இது தனித்த கார்பனும் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஆகியவற்றை கொண்ட கரிம சேர்மங்களுடைய கலந்த கலவைன்னு சொல்லியிருக்காங்க. இது 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய உருவ அளவு கொண்ட தாவரங்களான பரணிகள், பாசிகள் பூமியில் காணப்பட்டுச்சான். ஸோ இந்த பூமியில் ஏற்பட்ட திடீர் மாற்றத்தினால மண்ணுக்கடியில் இதெல்லாமே வந்து பதஞ்சிருச்சான். இவை மெதுவாக சிதைந்து அடர்த்தியான மற்றும் பஞ்சு போன்ற பீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பீட் எனப்படும் பொருளாக மாறிடுச்சான். காலப்போக்கில் அதிக வெப்பத்தினாலும் அழுத்தத்தினாலும் பீட் அழுத்தப்பட்ட நிலக்கரியாக உருமாறியிருக்கு. ஸோ நிலக்கரி கார்பனை முதன்மையாக கொண்டிருந்ததுனால இறந்த தாவரங்கள் நிலக்கரியாக மாறும் மெதுவான நிகழ்ச்சி கார்பன் ஆதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த புதையுண்டதில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா கார்பன். ஸோ அப்படிங்கிறதுனால இதை வந்து கார்பன் ஆதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நிலக்கரியாக மாறும்போது மெதுவான நிகழ்ச்சி கார்பனாதல் அப்படிங்கிறது. நிலக்கரியை வெட்டி எடுத்தல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பூமியின் மேற்பரப்புக்கு கீழே உள்ள நிலக்கரி படுகைகளிலிருந்து நிலக்கரி வெளியே எடுக்கப்படுது. பூமியின் உள்ளே காணப்படும் நிலக்கரியை வெடிபொருட்களை கொண்டு வெடிக்கச் செய்து பூமியோட மேற்பரப்புக்கு கொண்டு வராங்க. நிலக்கரி படுகையின் ஆழத்தை பொறுத்து நிலக்கரியானது இரு வழிகளில் வெளியே எடுக்கப்படுது. நெக்ஸ்ட்டு மேற்பகுதி சுரங்கம் தோண்டுதல். பூமியின் மேற்பரப்பில் 22 அடி ஆழத்துக்குள்ள நிலக்கரி படுகைகள் இருக்குமானால் மேற்பகுதி மண் வெட்டி எடுக்கப்பட்டு நிலக்கரி தோண்டி எடுக்கப்படுதான். இது மேற்பகுதி சுரங்கம் தோண்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீழ்ப்பகுதி சுரங்கம் தோண்டுதல். சில இடங்களில் பூமியின் மிக ஆழமான பகுதிகளில் நிலக்கரி படுகைகள் காணப்படுது. இந்த நிலையில் பூமியின் ஆழத்தில் சுரங்கங்கள் தோண்டப்பட்டு நிலக்கரி வந்து பெறப்படுது. இது கீழ்ப்பகுதி சுரங்கம் தோண்டுதல் அல்லது ஆழமான சுரங்கம் தோண்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் சுரங்கம் தோண்டுதலில் மேற்பகுதி சுரங்கம் தோண்டுதல், கீழ்ப்பகுதி சுரங்கம் தோண்டுதல் இருக்குது. ஸோ கீழ்ப்பகுதி சுரங்கம் தோண்டுதலை ஆழமான சுரங்கம் தோண்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகளவில் சுமார் 70 நாடுகளில் நிலக்கரி இருப்புகள் காணப்படுது. மிகப்பெரிய இருப்புகள் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியாவில் இருக்குது. உலகளவில் ஏறத்தாழ 30% நிலக்கரியை உற்பத்தி செய்வதால் அமெரிக்கா நிலக்கரி இருப்பில் முதலாவதாக இருக்குது. அப்படின்னா உலகளவிலேயே நிலக்கரி உற்பத்தியில் அதிகமாக இருக்கு. ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா தான் இருக்காங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 30% நிலக்கரி. இந்தியாவில் நிலக்கரி வெட்டி எடுத்தல் எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னா 1774 தொடங்கப்பட்டிருக்கு. உலகளவில் நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா 3வது பெரிய நாடாக இருக்குது. உலகின் நிலக்கரி இருப்புகளில் 2/3 அமெரிக்காவும் சீனாவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நிலக்கரியுடைய வகைகள் பற்றி பார்க்க போகிறோம். நிலக்கரியில் இருக்கக்கூடிய கார்பன் அளவை பொறுத்து அது வெளிவிடும் வெப்ப ஆற்றலை பொறுத்தும் நாம் 4 முக்கிய வகைகளில் அதை பிரிக்கலாமா? என்னென்ன அப்படின்னா லிக்னைட், துணை பிட்டுமினஸ், பிட்டுமினஸ், ஆந்திரசைட். இந்த 4 வகைகளுள் அதிக வெப்ப ஆற்றலை தரும் நிலக்கரி அப்படின்னா ஆந்திரசைட் நிலக்கரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லிக்னைட். இது பழுப்பு நிறமுடைய மிகவும் தரம் குறைந்த நிலக்கரி. இது குறைந்த அளவு கார்பனாக கொண்டிருக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 25-35%. லிக்னைட் அதிக அளவு ஈரப்பதத்தையும் மொத்த நிலக்கரி இருப்பில் ஏறக்குறைய பாதி அளவினையும் கொண்டிருக்கும். இது மின்சார உற்பத்தியில் பயன்படுத்தப்படுது. தொகுப்பு முறையிலான இயற்கை வாயுவையும் உரப்பொருட்களையும் உற்பத்தி செய்ய லிக்னைட் பயன்படுத்தப்படுது. ஸோ இதில் எவ்வளோ கார்பன் இருக்குது அப்படின்னா 25-35% இருக்குமா. நெக்ஸ்ட்டு துணை பிட்டுமினஸ். லிக்னைட் நிலக்கரி அடர் நிறமாகவும் கடினமாகவும் மாறும் பொழுது துணை பிட்டுமினஸ் நிலக்கரி உருவாகுது. இது கருமை நிறமுடைய மந்தமான நிலக்கரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தரம் குறைந்த லிக்னைட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மிகவும் தரம் குறைந்த நிலக்கரின்னு சொல்லியிருந்தாங்களா. துணை பிட்டுமினஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கருப்பு நிறமுடைய மந்தமான நிலக்கரி வகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிக்னைட் வகையை விட அதிகளவு வெப்பத்தை வெளிவிடும் திறனை கொண்டிருக்கும். ஸோ இதில் கார்பன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா 35-44% இருக்குது. இது முதன்மையாக மின்சார உற்பத்தியில் எரிபொருளாக பயன்படுத்தப்படுது. இவ்வகை நிலக்கரியில் பிற நிலக்கரி வகைகளை விட குறைந்த அளவு சல்ஃபர் இருக்கா. ஸோ அப்படிங்கிறனால இது மாசுக்களை உருவாக்குறது கிடையாது. நெக்ஸ்ட்டு பிட்டுமினஸ் நிலக்கரி. அதிக அளவு இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களால் துணை பிட்டுமினஸ் நிலக்கரி பிட்டுமினஸ் வகை நிலக்கரியாக மாற்றம் பெறுது. இது அடர் கருமை நிறமும் கடினத்தன்மையும் கொண்டிருக்கும். இவ்வகை நிலக்கரியில் 45-86% கார்பன் இருக்குது. இது அதிக வெப்ப ஆற்றலை வந்து பெற்றிருக்கும். இது மின்சார உற்பத்தியில் பயன்படுத்தப்படுது. இதன் மற்றொரு பயன்பாடு அப்படின்னா இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலைகள் இருக்கலே, ஸோ தொழிற்சாலைகளுக்கு கல்கரி வழங்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இவ்வகை நிலக்கரியிலிருந்து கிடைக்கும் உப விளைபொருட்கள் வெவ்வேறு வேதிப்பொருட்களாக மாற்றப்பட்டு பெயிண்டுகள், நைலான் மற்றும் பல்வேறு வகையான பொருட்கள் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட் ஆந்திரசைட். இது மிகவும் உயர்தரம் கொண்ட நிலக்கரி வகை.
இவ்வகை நிலக்கரி மிகவும் லேசானதாகவும் உயர்ந்த வெப்ப ஆற்றலை கொண்டதாகவும் இருக்கு. ஆந்திரசைட் நிலக்கரி கடினத்தன்மையையும் அடர் கருமை நிறத்தையும் பளபளக்கும் தன்மையையும் கொண்டிருக்கும். இதில் இருக்கக்கூடிய கார்பனுடைய சதவீதம் 86-97% இருக்குமா. இது பிட்டுமினஸ் நிலக்கரியை விட சற்று உயர்ந்த வெப்ப ஆற்றல் மதிப்பை கொண்டிருக்கும். ஆந்திரசைட் நிலக்கரி நீண்ட நேரம் எரிந்து அதிக வெப்பத்தையும் குறைவான மாசுக்களையும் வெளியிடும். நெக்ஸ்ட் நிலக்கரியுடைய பயன்கள். நிலக்கரி வெப்பத்தையும் மின்சாரத்தையும் உற்பத்தி செய்ய பயன்படுது. நெக்ஸ்ட் உயவு பொருட்கள், நீர் ஒட்ட ஆடைகள், ரெசின்கள், அழகு சாதன பொருட்கள், ஷாம்பு மற்றும் பற்பசை போன்றவை தயாரிக்கவும் பயன்படுது. சிலிக்கனின் வலி பொருளாக பொருட்களை உற்பத்தி செய்கிறதுக்கும் பயன்படுது. அதாவது சிலிக்கனுடைய வலி பொருட்கள் உற்பத்தி செய்ய பயன்படுது. செயல்மிகு கறி முகப்பூச்சிகளிலும் பிற அழகு சாதன பொருட்களிலும் பயன்படுத்தப்படுது. காகித தயாரிப்பில் நிலக்கரி பயன்படுத்தப்படுது. அலுமினாவை தூய்மைப்படுத்தும் தொழிற்சாலைகளை உருவாக்க நிலக்கரி பயன்படுத்தப்படுது. அதிக வலிமை கொண்டதும் குறைந்த அளவு எடை கொண்டதுமான கார்பன் இலைகள் கட்டுமானம், மலையேறும் இருசக்கர வாகனங்கள், டென்னிஸ் மட்டைகள் ஆகியவை தயாரிக்கவும் இது பயன்படுத்தப்படுது. நிலக்கரியிலிருந்து பெறப்படும் செயல்மிகு கரி நீர் மற்றும் காற்றை சுத்தப்படுத்தும் வடிகட்டிகள்லேயும் சிறுநீரக சுத்திகரிப்பு கருவிகள்லேயும் பயன்படுத்தப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நிலக்கரியிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள். காற்றுலா சூழ்நிலை நிலக்கரியை வெப்பப்படுத்தும் பொழுது அது எரிகிறது கிடையாது, ஆனால் அநேக உபப்பொருட்களை தருகிறது. காற்றுலா சூழ்நிலை நிலக்கரியை வெப்பப்படுத்தும் இம்முறை சிதைத்து வடித்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆய்வகத்தில் நிலக்கரியை சிதைத்து வடித்தலில் நாம் செய்ய முடியுமா? ஒரு சோதனை குழாயில் நுண்ணிய தூளாக்கப்பட்ட நிலக்கரி எடுத்துக்கொள்ளப்பட்டு வெப்பப்படுத்தப்படுது. குறிப்பிட்ட வெப்பநிலையில் நிலக்கரி சிதைவுற்று கல்கரி, கரித்தார், அமோனியா, நிலக்கரி வாயு ஆகியவை உருவாகுது. இரண்டாவது சோதனை குழாயில் கரித்தார் படியுதான் கரி வாயு பக்க குழாயின் வழியே வெளியேறுது. இவ்வினையில் உருவாகும் அமோனியா நீர்னால் உறிஞ்சப்பட்டு அமோனியா ஹைட்ராக்சைடு உருவாகுது. இறுதியாக கருமை நிற படிவாக கல்கரி முதலாவது சோதனையில் தங்கிவிடுது. ஆயிரக்கணக்கான பொருட்கள் நிலக்கரி மற்றும் நிலக்கரியின் உபப்பொருட்களை பகுதி பொருட்களாக கொண்டிருக்கு. அதாவது சோப்பு, ஆஸ்பிரின் மருந்து, கரைப்பான், சாயம், பிளாஸ்டிக், செயற்கை இலை, அதாவது செயற்கைலன்னா ரேயான், நைலான் இதெல்லாம் சொல்லுவாங்க, ஆகியவை அவற்றுள் சில பொருட்கள். இதன் மூலம் கிடைக்கும் முக்கிய பொருட்கள் அப்படின்னா கல்கரி, நிலக்கரித்தார், அமோனியா மற்றும் நிலக்கரி வாயு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் கல்கரி. கல்கரி 98% கார்பன் வந்து கொண்டிருக்கும். இது நுண்ணிய துளைகளுடன் கருமையான மற்றும் மிகுந்த தூய்மையான நிலக்கரி வகை. இது ஒரு சிறந்த எரிபொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது புகையின்றி எரியக்கூடியதாக இருக்குமா? பெரும்பாலான உலோகங்களை அவற்றின் தாதுக்களிலிருந்து பிரித்தெடுத்தல ஒடுக்கியாக பயன்படுத்தப்படுது. அதாவது கல்கரி ஒடுக்கியாக பயன்படுத்தப்படுது. எரிபொருள் வாயுக்களான உற்பத்தி வாயு மற்றும் கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் கலந்த கலவையான நீர்வாயு ஆகியவற்றை உற்பத்தி செய்ய பயன்படுது. நெக்ஸ்ட்டு கரித்தார். பல்வேறு கார்பன் சேர்மங்களுடைய கலவை தான் கரித்தார். இது கெட்டியான விரும்பத்தகாத மனமுடைய ஒரு கருமை நிற திரவம். இதனை பின்ன காய்ச்சி வடிக்கும் பொழுது பென்சின், டொலுவின், பீனால், அனிலின் போன்ற பல்வேறு வேதிப்பொருட்கள் கிடைக்கிறது. இவை சாயங்கள், வெடிப்பொருட்கள், பெயிண்டுகள், செயற்கை இலைகள், மருந்துகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுதான். கரித்தாரிலிருந்து கிடைக்கக்கூடிய மற்றொரு முக்கிய பொருள் நாப்தரின் உருண்டைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்துருண்டைகள்னு சொல்லுவாங்க. இவை அந்து பூச்சி மற்றும் பிற பூச்சிகளை விரட்டுறதுக்கு பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட்டு கரிவாயு. இது நகரவாயு என்றும் அழைக்கப்படுது. இது ஹைட்ரஜன், மீத்தேன் மற்றும் கார்பன் மோனாக்சைடு ஆகிய வாயுக்களுடைய கலவையாக இருக்குது. இந்த கலவையில் உள்ள வாயுக்கள் எரியும் தன்மை கொண்டதுனால இது சிறந்த எரிபொருளாகவும் பயன்படுத்தப்படுது. மேலும் இது அதிக கலோரி மதிப்பும் கொண்டதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அமோனியா. நிலக்கரியிலிருந்து கிடைக்கும் மற்றொரு உப விலை பொருள் தான் அமோனியா. இது அமோனியம் சல்ஃபைட், அமோனியம் சூப்பர் பாஸ்பேட் போன்ற உரங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுது. நிலக்கரி ஒரு விலை மதிக்க முடியாத பொருள் என்பதால் இதை வந்து கருப்பு வைரம் அப்படின்னு சொல்கிறோம். நிலக்கரி என்ன சொல்கிறோம்? கருப்பு வைரம் அப்படின்னு சொல்கிறோம். சிதைத்து வடித்தல்ல 1000 கிலோகிராம் நிலக்கரியானது 200 கிலோகிராம் கல்கரி, 1000 லிட்டர் அமோனியா, 50 லிட்டர் கரித்தார் மற்றும் 400 மீட்டர் கியூப் கரி வாயுவையும் தரக்கூடியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பெட்ரோலியம். பெட்ரோலியம் என்ற சொல் பாறை என பொருள்படும் பெட்ரா மற்றும் எண்ணெய் என பொருள்படக்கூடிய ஓலியம் அப்படிங்கிற லத்தீன் மொழி சொற்கள்லிருந்து பெறப்பட்டிருக்கு. இது பழங்காலத்தில் கடலில் வாழ்ந்த உயிரினங்கள் இறந்து அழுகியதனால உருவாக்கக்கூடிய ஒரு படிமேறி பொருள். பெட்ரோலியம் என்பது பூமியின் மீது திட, திரவம் மற்றும் வாயுக்கள் நிலையில் காணப்படக்கூடிய பல்வேறு ஹைட்ரோ கார்பன்களுடைய கலவை தான். பொதுவாக பெட்ரோலியம் அப்படிங்கிறது திரவ நிலையில் காணப்படும் கச்சா எண்ணெயை குறிக்குது. ஆனால் பெட்ரோலியம் என்பது இயற்கை வாயு, திட நிலை பிட்டுமென்,
ஆகியவற்றையும் குறிக்கும் ஒரு சொல்லுதான். இயற்கை வாயு மற்றும் கச்சா எண்ணெய் ஆகியவை முதன்மையான படிம எரிபொருட்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பழங்கால நாகரிக மக்கள் கச்சா எண்ணெயை ஒட்டும் பொருட்களாக பயன்படுத்தியிருக்காங்க. பல்வேறு பரப்புகளில் நீர் புகா வண்ணம் தடுப்பதற்கு ஒட்டும் பொருட்களாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்னது அப்படின்னா கச்சா எண்ணெய். நெக்ஸ்ட்டு, பெட்ரோலியம் காணப்படும் இடங்கள். உலகின் பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் முதன்மையான நாடுகள் அமெரிக்கா ஐக்கிய நாடுகள், குவைத், ஈராக், ஈரான், ரஷ்யா மற்றும் மெக்சிகோ. இந்தியாவில் அஸ்ஸாம், குஜராத், மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரத்தில் மும்பை, ஆந்திர பிரதேசம் அதில் கோதாவரி கிருஷ்ணா நதி படுகைகள், தமிழ்நாட்டில் காவிரி படுகை போன்ற இடங்களில் பெட்ரோலியம் காணப்படுது. பூமியை துளையிட்டு ஆழ்துளை கிணறுகள் மூலம் பெட்ரோலியமானது கருமை நிற திரவமாக வெளியில் எடுக்கப்படுது. உலகின் முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு 1859 அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியாவில் தோண்டப்பட்டிருக்க, இரண்டாவது எண்ணெய் கிணறு 1867 இந்தியாவில் இருக்கக்கூடிய அசாமில் மாக்கும் அப்படிங்கிற இடத்துல தோண்டப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு, கச்சா எண்ணெய் சுத்திகரித்தல். எண்ணெய் கிணறுகளிலிருந்து கிடைக்கும் அடர்ந்த கருமை நிற வளவளப்பான தூய்மையற்ற பெட்ரோலியமானது நீர், திண்ம துகள்கள், மீத்தேன், ஈத்தேன் ஆகியவற்றை மாஸ்களாக கொண்டிருக்கும். பல்வேறு பயன்பாட்டிற்கு உகந்ததாக மாற்றுவதற்கு பெட்ரோலியம் அதன் பகுதி பொருட்களாக பிரித்தெடுக்கப்படுது, அதாவது பிரிக்கப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. பயன் மிக்க உப விளைபொருட்களை பெட்ரோலியத்திலிருந்து பிரித்தெடுக்கவும் தேவையற்ற மாசுக்களை அதிலிருந்து நீக்கவும் செயல்படுத்தக்கூடிய முறையை தான் சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு, நீரை பிரித்தெடுத்தல். எண்ணெய் கிணறுகளிலிருந்து பெறப்படக்கூடிய கச்சா எண்ணெயுடன் உப்பு நீரும் சேர்ந்து தான் காணப்படுமா? ஸோ முதல் படியாக இந்த உப்பு நீரானது கச்சா எண்ணெயிலிருந்து பிரித்தெடுக்கப்படுது. நெக்ஸ்ட்டு, சல்ஃபர் சேர்மங்களை பிரித்தெடுத்தல். கச்சா எண்ணெயில் உள்ள தீங்கு விளைவிக்கக்கூடிய சல்ஃபர் சேர்மங்கள் மாசுக்களாக இருக்கும். ஸோ இந்த நிலையில் இந்த மாசுக்கள் வெளியேற்றப்படுது. நெக்ஸ்ட்டு, பின்ன காய்ச்சி விளைத்தல். பெட்ரோலியம் என்பது பெட்ரோலிய வாயு, பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், உயவு எண்ணெய், பாராபின் மெழுகு ஆகியவற்றை கொண்ட ஒரு கலவை. இந்த பகுதி பொருட்கள் பின்ன காய்ச்சி வடிக்கும் கலன்களில் பின்ன காய்ச்சி வடித்தல் மூலம் பிரிக்கப்படுது. வெவ்வேறு கொதிநிலைகளை கொண்ட திரவங்கள் அடங்கிய கலவை தான் வெப்பப்படுத்தி தனித்தனியாக பிரித்து பின்பு குளிர்வித்தலை பின்ன காய்ச்சி வடித்தல் அப்படின்னு சொல்கிறோம். தூய்மையற்ற பெட்ரோலியம் முதல்ல 400°C வெப்பநிலைக்கு ஒரு உலையில் வெப்பப்படுத்தப்படுது. கச்சா எண்ணெயின் ஆவி உலையின் மேற்பகுதியை அடையும் பொழுது அவற்றின் பல்வேறு பகுதிகள் கொதிநிலையின் அடிப்படையில் பிரிக்கப்படுது. பயன் தரும் பல பொருட்கள் பெட்ரோலியத்திலிருந்தும் இயற்கை வாயுலிருந்தும் கிடைக்குது. ஸோ இவை இதை தான் நாம் பெட்ரோகெமிக்கல்ஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இப்பொருட்கள் டிஜர்டெண்டுகள், செயற்கை உரங்கள் மற்றும் பாலித்தீன் போன்ற மனிதர்களாக உருவாக்கப்படும் பிளாஸ்டிக் தயாரிப்புகளையும் பயன்படுத்தப்படுது. இயற்கை வாயுலிருந்து கிடைக்கக்கூடிய ஹைட்ரஜன் உரங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுது. வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதுனால பெட்ரோலியத்தை கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பெட்ரோலியத்துடைய பயன்கள். கச்சா எண்ணெயிலிருந்து பெறப்படும் பல்வேறு விளைபொருட்கள் எண்ணற்ற பயன்பாடுகளை கொண்டிருக்கும். ஃபஸ்ட்டு, திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு, எல்பிஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது வீடுகளிலையும் தொழிற்சாலைகளையும் எரிபொருளாக பயன்படுத்தப்படுது. பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவை வாகனங்களுக்கு எரிபொருளாக பயன்படுத்தப்படுது. மின்சார ஜென்ரேட்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை இயக்குறதுக்காகவும் இதை பயன்படுத்துகிறாங்க. உலர் சலவை செய்வதற்காக கரைப்பான்களாக பெட்ரோல் பயன்படுத்தப்படுது. ஸ்டவ் அடுப்புகளிலையும் ஜெட் விமானங்கள்லேயும் மண்ணெண்ணெய் எரிபொருளாக பயன்படுத்தப்படுது. எந்திர பாகங்களுடைய தேய்மானத்தை குறைக்கிறதுக்காகவும் துருப்பிடிக்காமல் அவற்றை பாதுகாக்கவும் உயவு எண்ணெயாக இதை பயன்படுத்துகிறாங்க. மெழுகுவர்த்திகள், கழிவு மருந்துகள், எழுத பயன்படும் மை வண்ணம் தீட்டும் பென்சில்கள் போன்றவை தயாரிக்கவும் பாராபின் மெழுகு பயன்படுதான். சாலைகள் அமைக்க பிட்டுமன் அல்லது அஸ்பால்ட் அப்படிங்கிறது பயன்படுது. ஸோ அந்த பிக்சர் பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சுத்திகரிப்பு வாயு 40°C, பெட்ரோல் 40°C டு 205°C, நாப்தலின் 60°C டு 100°C, மண்ணெண்ணெய் 175°C டு 325°C, டீசல் 250°C டு 350°C, உயவு எண்ணெய் 300°C டு 370°C, எரிபொருள் எண்ணெய் 370°C டு 600°C. ஸோ எஞ்சிய படிவுகள் தான் லாஸ்ட் இருக்கும். பக்கத்திலேயே இது ஒவ்வொன்றும் எதுக்காக பயன்படுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எரிபொருள்.
எரியும் பொழுது வெப்பம் மற்றும் ஆற்றலை தரும் எந்த பொருளையும் நாம் எரிபொருள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெப்ப ஆற்றலை நாம் சமைக்கிறவும் சூடுபடுத்துறதுக்கும் தொழிற்சாலைகள் மற்றும் உற்பத்தி செயல்பாடுகளுக்கும் பயன்படுத்தப்படுது. மரம், கரி, பெட்ரோல், டீசல் மற்றும் இயற்கை ஆகியவை நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சில எரிபொருள்கள் தான். எரிபொருள்களுடைய வகைகள் பற்றி பார்க்கலாம். இயற்பியல் நிலையை பொறுத்து எரிபொருள்களை பல்வேறு வகையாக பிரிக்கிறோம். ஸோ என்னென்ன வகை அப்படின்னா, திட, திரவம் மற்றும் வாயு எரிபொருள். அதாவது திட எரிபொருள், திரவ எரிபொருள், நெக்ஸ்ட் ஒன் வாயு எரிபொருள். திட எரிபொருள் மரம் மற்றும் நிலக்கரி போன்றவை திட நிலையில் இருக்கிறதுனால இதை திட எரிபொருள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த வகை எரிபொருள்கள் தான் முதன் முதல்ல மனிதர்களாக பயன்படுத்தப்பட்டுச்சான். இவற்றை எளிதில் சேமிக்கவும் எடுத்து செல்லவும் முடியும். இவற்றிற்கான உற்பத்தி செலவு ரொம்ப கம்மி தான். நெக்ஸ்ட்டு திரவ எரிபொருள். பெரும்பாலான திரவ எரிபொருள்கள் இறந்த தாவரம் மற்றும் விலங்குகளின் படிமங்களிலிருந்து பெறப்படுது. பெட்ரோலிய எண்ணெய், கரித்தார் மற்றும் ஆல்ககால் ஆகியவை சில திரவ எரிபொருள்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எரிபொருள்கள் எரியும் பொழுது அதிக ஆற்றலை தரக்கூடியதாக இருக்குது. இவை சாம்பலை உருவாக்குறது இல்லையா. நெக்ஸ்ட்டு வாயு எரிபொருள். நிலக்கரி வாயு, எண்ணெய் வாயு, உற்பத்தி வாயு மற்றும் ஹைட்ரஜன் வாயு ஆகியவை வாயு எரிபொருள்களுக்கு சில எடுத்துக்காட்டு. இவற்றை குழாய்கள் மூலம் எளிதில் எடுத்து செல்ல முடியும். மேலும் இவை மாசுபடுத்துறதை ஏற்படுத்துறதில்லை. எரிபொருள்களுடைய பண்புகள். இது எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கணும், எளிதில் கொண்டு செல்லப்படக்கூடியதாகவும் இருக்கணும், குறைந்த விலையில் நமக்கு கிடைக்கணுமோ, உயர்ந்த கலோரி மதிப்பை கொண்டு இருக்கணும், அதிகமான வெப்பத்தை வெளியிடக்கூடியதாக இருக்கணும், எரிந்த பிறகு விரும்பத்தகாத பொருட்களை தரக்கூடாது. எரிபொருள் திறன். எந்த ஒரு எரிபொருளும் கார்பனை ஒரு முக்கிய பகுதி பொருட்களாக கொண்டிருக்கும். ஸோ இது ஆக்சிஜனுடன் எரிந்து அதிகளவு வெப்பத்தை வெளியிடுமா. ஃபஸ்ட்டு ஒன், தன்னாற்றல். ஓரளவு நிறையுடைய எரிபொருள் எரியும் பொழுது வெளியிடும் வெப்ப ஆற்றலை தான் நாம் தன்னாற்றல் அப்படின்னு சொல்கிறோம். இது ஓரளவு நிறைக்கான ஆற்றல் அப்படின்னும் வரையறுக்கப்படுது. இது எரிபொருள்களில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆற்றலை அளவிட பயன்படுது. ஸோ இதனுடைய எஸ்ஏ அளவுக்கு ஜூல் கிலோகிராம் பவர் மைனஸ் ஒன். நெக்ஸ்ட்டு கலோரி மதிப்பு. இது சாதாரண சூழ்நிலைகளில் நிலையான அழுத்தத்தில் ஒரு எரிபொருள் முழுமையாக எரிந்து வெளிவிடக்கூடிய வெப்ப ஆற்றலுடைய அளவை தான் நாம் கலோரி மதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனுடைய அலகு அப்படின்னா கேஜே பை ஜி என்ற அலகால் அளக்கப்படுது. அதாவது கிலோ ஜூல் பை கிராம் அப்படிங்கிற அலகால் அளக்கப்படுது. ஸோ நெக்ஸ்ட்டு பல்வேறு எரிபொருள்களுடைய கலோரி மதிப்பை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன், மாட்டு சாணக்கட்டி. ஸோ இதனுடைய கலோரி மதிப்பு அப்படின்னா 6000 to 8000. மரம் 17000 to 22000. நிலக்கரி 25000 to 33000. பெட்ரோல் 45000. மண்ணெண்ணெய் 45000. டீசல் 45000. நெக்ஸ்ட்டு மீத்தேன், சிஎன்ஜி, எல்பிஜி, இது எல்லாமே சாரி மீத்தேன் சிஎன்ஜி ரெண்டுமே 50000. எல்பிஜி வந்து 55000. உயிரி வாயு 35000 to 40000. ஹைட்ரஜன் 150000. நெக்ஸ்ட் ஒன், ஆக்டேனியன். இது பெட்ரோலியில் உள்ள ஆக்டேன் என்ற ஹைட்ரோ கார்பன்களுடைய அளவை குறிக்கக்கூடிய ஒரு எண்ணாக இருக்குது. உயர்ந்த ஆக்டேன் எண்ணெய் பெற்றுள்ள எரிபொருள் ஒரு நல்ல இயல்பு எரிபொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீட்டேனியன். இது டீசல் என்ஜினில் உள்ள எரிபொருட்களுடைய பற்ற வைப்பு தாமத கால அளவை அளக்கிறதுக்காக பயன்படுது. சீட்டேனியன் அதிகம் கொண்ட எரிபொருள் குறைவான பற்ற வைப்பு நேரத்தை கொண்டிருக்குமா. உயர்ந்த சீட்டேன் எண் கொண்ட எரிபொருள் ஒரு நல்லியல்பு எரிபொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்டேனியன், சீட்டேனியன், இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டேனியன். ஆக்டேன் எண் மதிப்பீடு பெட்ரோலுக்கு பயன்படுகின்றது. ஸோ சீட்டேன் எண் மதிப்பீடு டீசலுக்கு பயன்படுத்தப்படுறாங்க. ஆக்டேனின் வந்து பெட்ரோலியத்தில் உள்ள ஆக்டேனின் அளவை குறிக்கின்றது. சீட்டேன் டீசல் என்ஜினில் உள்ள எரிபொருட்களுடைய பற்ற வைப்பு தாமத கால அளவை குறிக்குது. நெக்ஸ்ட்டு ஆக்டேன் எண் வந்து பென்சின் அல்லது டொலுவின் சேர்ப்பதன் மூலம் பெட்ரோலின் ஆக்டேன் எண்ணை அதிகரிக்க முடியுமா. சீட்டேன் எண்ணை பொறுத்த வரைக்கும் அசிட்டோனை சேர்ப்பதன் மூலம் டீசலின் சீட்டேன் எண்ணை அதிகரிக்க முடியும். நெக்ஸ்ட்டு உயர்ந்த ஆக்டேன் எண் பெற்றுள்ள எரிபொருளின் சீட்டேன் எண் குறைவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதிக சீட்டேன் எண் பெற்றுள்ள எரிபொருளுடைய ஆக்டேன் எண் குறைவாக இருக்குமா. நெக்ஸ்ட்டு மாற்று எரிபொருள்கள். பூமியில் உள்ள இயற்கை வளங்கள் யாவும் மனிதனால் அதிகமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. அவை விரைவில் தீர்ந்துவிடக்கூடிய நிலையையும் எட்டியிருக்கு. நாம் பயன்படுத்தி வரும் மரபு எரிபொருள்களான பெட்ரோலியம் புதுப்பிக்க இயலாததாகவும் விரைவில் தீர்ந்து போகக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ இன்னும் 148 ஆண்டுகளில் நிலக்கரியும், 40 ஆண்டுகளில் பெட்ரோலியமும், 61 ஆண்டுகளில் இயற்கை வாயுவும் தீர்ந்துவிடக்கூடிய நிலையில் இருக்குது.
ஸோ மாற்று ஆற்றல் மூலங்களை கண்டறிய வேண்டியது தேவை வந்து நமக்கு இருக்கா. படிம எரிபொருள்கள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் மற்றும் தீங்கு விளைவிக்கக்கூடிய வாயுக்களான கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களை வெளியிடுது. படிம எரிபொருளை எரிக்கும் பொழுது உருவாகும் வெப்பம் வந்து பூமியின் வளிமண்டலத்தை வெப்பப்படுத்துது. நம்முடைய சுற்றுப்புறத்தின் தரத்தினை உயர்த்துவதற்கு சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத ஒரு எரிபொருள் நமக்கு தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உயிரி டீசல் இது எண்ணெய், தாவர எண்ணெய்களான சோயாபீன் எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், சோள எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், பருத்தி விதை எண்ணெய், அரிசி தவிடு எண்ணெய் மற்றும் ரப்பர் மர விதை எண்ணெய் போன்ற எண்ணெய்களிலிருந்து கிடைக்குதான். ஹைட்ரஜன் எதிர்கால எரிபொருள். எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் வாயு ஒரு மிகச்சிறந்த மாற்று எரிபொருளாக இருக்குமா. இந்த எரிபொருள் தூய்மையானது அப்படிங்கிறதுனால ஸோ இது எரியும் பொழுது நீர் மட்டுமே வெளிவரும். இது மட்டுமல்லாமல் அதிகமான ஆற்றலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. காற்றை மாசுபடுத்தாத தன்மையையும் இது பெற்றிருக்கு. அது என்னது? ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் வாயு. காற்றாற்றல் காற்றாலைகள் மூலம் காற்றாற்றல் வந்து பெறப்படுது. ஸோ காற்று வீசும் பொழுது காற்றாலைகளின் பிளேடுகள் சுழன்று அதனுடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய டைனமோ அதாவது மின் இயற்றின்னு சொல்லுவோம். இதன் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது. தமிழகத்தில் கயத்தாறு, ஆரல்வாய் மொழி, பல்லடம் மற்றும் குடிமங்கலம் ஆகிய ஊர்களில் பெரும்பாலான காற்றாலைகள் அமைந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சாண எரிவாயு. காற்றுலா சூழலில் மாட்டு சாணத்தை நொதிக்க வைத்து சாண எரிவாயு பெறப்படுது. இதில் பெரும்பான்மையாக மீத்தேனும் சிறிதளவு ஈத்தேனும் இருக்குமா, அதாவது அதிக அளவில் மீத்தேனும் குறைந்த அளவில் ஈத்தேனும் இருக்கும். இவ்வாயு பெரும்பாலும் சமைக்கவும் எந்திரங்களை இயக்கவும் கிராமப்புறங்களில் பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட்டு சூரிய ஆற்றல். சூரியனை பூமியின் உயிரினங்கள் வாழ தகுந்த சூழ்நிலையை உண்டாக்கக்கூடிய முதன்மையான மற்றும் முக்கியமான ஆற்றல் மூலமாக இருக்குது. சூரிய ஆற்றல் மட்டுமே தீர்ந்து விடாத இயற்கை ஆற்றல் மூலம். இது விலையில்லா மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளமாகவும் இருக்குது. இது சுற்றுச்சூழலை பாதிக்காத தீர்ந்து போகாத ஆற்றல் வளம். இது படிம எரிபொருட்களை பதிலீடு செய்து உலகின் தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஒரு ஆற்றல் வாய்ந்த வளமாகும். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சியினால் சூரிய ஆற்றலானது பயன்படுத்துவதற்கு எளிதாகவும் இவற்றை ஆற்றல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்ப்பதற்காகவும் பயன்படுத்துகிறாங்க. சூரிய ஆற்றல் ஒரு சுத்தமான ஆற்றல். பல்வேறு கருவிகளை கொண்டு குறைந்த அளவு முயற்சியுடன் அதிகளவு ஆற்றலை நாம் பெறலாமா? நெக்ஸ்ட்டு சூரிய ஆற்றலுடைய பயன்பாடுகள். சூரிய ஆற்றல் அநேக துறைகளில் பல்வேறு பயன்பாடுகளை பெற்றிருக்கு. சூரிய ஆற்றல் நீர் சூடேற்றிகளில் பயன்படுத்தப்படுது. விவசாயம் மற்றும் விலங்குகள் சார்ந்த பொருட்களை உலர வைக்க பயன்படுத்தப்படுது. மின்னாற்றல் உற்பத்தி செய்கிறதுக்கும் இந்த சூரிய ஆற்றல் பயன்படுத்துகிறாங்க. சூரிய பசுமை இல்லங்களில் பயன்படுத்தப்படுது. நீர் இறைத்தல் மற்றும் காய்ச்சி வடித்தலில் சூரிய ஆற்றல் பயன்படுத்தப்படுது. சமைத்தல் மற்றும் சூடேற்றும் உலைகளிலையும் இது பயன்படுது. நெக்ஸ்ட்டு நினைவில் கொள்க, மீத்தேன் ஒரு எளிமையான ஹைட்ரோ கார்பன். இதில் ஒரு கார்பனும் நான்கு ஹைட்ரஜன் அணுக்களும் இணைந்திருக்கும். சிஎன்ஜி என்பது மலிவான மற்றும் தூய்மையான எரிபொருள். இவ்வாயுவை பயன்படுத்தும் போது வாகனங்கள் குறைந்த அளவு கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரோ கார்பன்களை வெளியிடுது. இது பெட்ரோல் மற்றும் டீசலை விட சிக்கனமானதாக இருக்குது. இயற்கை வாயு அப்படிங்கிறது மீத்தேனை முதன்மையாக கொண்டிருக்கக்கூடிய வாயுக்களுடைய கலவை தான் இயற்கை வாயு. உற்பத்தி வாயு என்பது கார்பன் மோனாக்சைடு நைட்ரஜன் கலந்த கலவை. நீர் வாயு அப்படிங்கிறது கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் கலந்த கலவை. இதை தொகுப்பு வாயு அப்படின்னு நாம் சொல்கிறோம். பெட்ரோலியம் என்ற சொல் பாறை என பொருள்படக்கூடிய பெட்ரா மற்றும் எண்ணெய் என பொருள்படக்கூடிய ஓலியம் அப்படிங்கிற சொல்லிருந்து உருவாக்கப்பட்டுச்சு. எரியும் பொழுது வெப்பத்தையும் ஆற்றலையும் தரும் எந்த பொருளையும் நாம் எரிபொருள் அப்படின்னு சொல்கிறோம். தன் ஆற்றல் என்பது ஓரளவு நிறைக்கான ஆற்றல் அப்படின்னு சொல்லி நாம் வரையறுக்கிறோம். ஸோ இது பொருட்களில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் இல்லையா, அந்த ஆற்றலை அளப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்கேல் தான் தன்னாற்றல் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆற்றலுடைய எஸ்ஐ அலகு அப்படிங்கிறது தன்னாற்றலுடைய எஸ்ஐ அலகு அப்படிங்கிறது ஜூல் கிலோகிராம் பவர் மைனஸ் ஒன். சீட்டேனியன் ஒரு டீசல் என்ஜினின் எரிபொருள் பற்றவைப்பு தாமத காலத்தை அளக்கிறதுக்காக இருக்கு. சூரிய ஆற்றல் என்பது சூரிய கதிர்வீச்சுகள் மூலம் பெறப்படும் ஆற்றலை குறிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. ஸோ எயித்தில் இன்னொரு லெசன் பார்க்கலாம். இது உங்கள் வெற்றி ஐஎஸ் அகாடமி தென்காசி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.